முக்கிய நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். மாமன்னன் திரைப்பட குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டீங்க. இன்னும் என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே நாங்கள் பேசுனதை விட, நாங்கள் கொடுத்த விளம்பரத்தை விட நீங்கள் அதிகமாக விளம்பரமாக கொடுத்து அதை இன்னும் இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்ததுக்கு முழு காரணமே நீங்கள் தான். எங்களுடைய வேலையை நாங்கள் செஞ்சோம். மாரி செல்வன் சொன்ன கதையை முழுசாக நம்பி எங்களுடைய வேலையை முதல் நாள்லேருந்து கரெக்டாக பண்ணோம். ஆனால் அந்த ரிலீஸ் அன்னைக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் எனக்கு ஒரு கல் ஒரு கண்ணாடி. என்னுடைய முதல் படம், என்னுடைய கடைசி படமும் இவ்வளோ பெரிய வெற்றியாக அமைஞ்சதான் என்ன சொன்னாங்க, சென்ட் ஆஃப் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு. அந்த ஓப்பனிங் வந்ததுக்கு நாங்கள் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம். ஒரு 510 ஸ்க்ரீன் தான் போட்டோம் தமிழ்நாட்டு முழுக்க. இப்போ 2வது வாரமும் கிட்டத்தட்ட 470 ஸ்க்ரீன் இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு 2வது வாரமும். அதற்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்த தமிழ் சினிமா ரசிகப் பெருமக்களுக்கும், அதை கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கும், இதற்கு முழு காரணமாக இருந்த எங்களுடைய மாமன்னன் டீம் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஆறுமுகம் ரெட் ஜெயண்டோட மேனேஜர், இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. வேற நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ரெட் ஜெயண்ட் படத்தில், பட் இந்த படத்தில் மட்டும் தான் கொஞ்சம் தனியாக தெரிகிறார். என்ன மாதிரி தான், ஆறுமுகத்துக்கு நன்றி. அப்புறம் பிஆர்ஓ சதீஷ், என்னுடைய அசிஸ்டன்ஸ் ராஜு, ஸ்ரீதர், கீர்த்தியோட அசிஸ்டன்ஸாக வந்திருக்காங்க, அவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சவுண்ட் இன்ஜினியர் சுரேன், பாடலாசிரியர் அண்ணன் யோகபாரதியன் அவர்கள், நன்றி. இது விரைவில் நடந்துபட்ட விழான்னு சொன்னீங்க, கண்டிப்பாக 50வது நாள் விழா வச்சு எல்லாருக்கும் ஷீல்டெல்லாம் கண்டிப்பாக உண்டு. நான் கூட இதான் கடைசி மேடைன்னு பேசலாம்னு நினச்சேன், கடைசி சினிமா மேடையாக இருக்கும்னு நினச்சேன். கண்டிப்பாக நான் 50வது நாள் நிகழ்ச்சி உண்டு. சாண்டி மாஸ்டர், அவரை இன்றைக்கி வர முடியல. அவர் படத்தையும் அப்படி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து சும்மா தான் நிற்பார். அவர் என்ன கம்போஸ் பண்ணாலும் மாஸ்டருக்கு பிடிக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு சாண்டி வந்து கோரியோகிராஃபெலாம் பண்ணார். இவர் இப்படியே பார்த்துட்டே இருப்பார். வந்துட்டு சாண்டி என்ன பண்ணுறீங்க நீங்கள் சார், இதெல்லாம் ஒன்று வேணாம், நான் ஆடுற மாதிரி ஆடுங்க, சாண்டி தனியாக போய் ஓரமான இல்லை அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி தான் திலீப் மாஸ்டர். திலீப் மாஸ்டர் அந்த ஃபைட்டு பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, இன்டர்னல் பிளாக் ஃபைட்டு, அதுதான் படத்தோட பீக்கு. அந்த ஃபைட் வந்து முதல் 3 நாள் பிளான் பண்ணி முடிக்க முடியாமல், 4வது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிக்க முடியாமல், திருப்பி 5வது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி, 5வது நாள் முடித்தோடனே மாஸ்டர்கிட்ட வந்து கேட்டேன், மாஸ்டர் முடிஞ்சிச்சா, மாஸ்டர் உண்மையை சொல்லுங்கள். இன்னும் இல்லை சார், முடிஞ்சிச்சு சார். காதில் 2 பஞ்சு வச்சுருந்தேன், இந்தாங்க மாஸ்டர் வச்சுக்கோங்க என்னோடய பரிசுன்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு இன்டென்ஸான அந்த ஃபைட்டு. ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் ஈஸ்வர் சாரோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு, கணீர் கணீர்னு இருக்கும். அவர் ஒரு பக்கம் கத்துவார், ஏய் நான் தான் கேமராமேன், ஏய் லைட் சார் லைட்டை மாத்துறேன், ஏய் கத்துவார். இந்த பக்கம் மாரி சார், அவர் தனியாக கத்திக்கிட்டு இருப்பார். அவர் ஏய் ஃபைட்டு மாஸ்டர் நான், எனக்கு ஒரு மைக் கொடுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக கத்துவார். இவங்க 3 பேருக்குள்ளே நடந்த, ஆனால் அதை நாங்கள் ரொம்ப ஜாலியாக எடுத்தோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஃபைட் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி ஊருக்கு வந்துட்டு திருப்பி அடுத்த ஷட்டில் போகும்போது திருப்பி அந்த ஃபைட்டு இன்னும் 2 மணி ஷாட் எடுக்கணும் சார் அப்படின்னு எடுத்தார். இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த உழைப்பு, எல்லாருடைய உழைப்பும் காரணம். சுனில் இன்னைக்கு வரல, அவர் அவரும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் எடிட்டர், தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய அந்த பிகினிங்லேருந்தே, இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்லேருந்தே, அப்புறம் வந்து படத்துடைய போஸ்டர் டிசைனர் கபிலன், இந்த படத்தோட வெற்றி எங்கன்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி ஒரே ஒரு போஸ்டர் வெளியிட்டோம். அன்றைக்கே இந்த படத்தோட நாங்கள் என்ன ஷூட்டிங்கே போகல, அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டு சேலத்தில். வெறும் அந்த போஸ்டர் மட்டும்தான் எல்லோரும் போட்டோம். அன்றைக்கே எல்லாமே ஓடிடியிலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே விற்றுட்டோம். அந்தளவுக்கு அந்த படத்தோட போஸ்டர்ஸு
ஒன்னொன்னத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி அது மாலி சாருடைய இன்புட். அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட் ஒன்று நடத்தணும். அந்த ஃபோட்டோஷூட்டில் எடுத்தது தான் நிறைய இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பிக்சர்ஸ் இதெல்லாமே. ஸோ கபிலனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. கேமராமேன் சரோட அசிஸ்டன்ஸ், நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது. ஒரு அந்த ட்ரைனிங் சென்டர் கொண்டு போய் அடிக்கும் போது நானும் கீர்த்தியும் போய் வேகமாக போய் அடிப்போம். அடித்தோடனே மாஸ்டர் ஒன்று சொல்கிறாரு, அவர் வந்து இல்லை முடியாது டம்மி கொடுங்க அப்படின்னா, டம்மிலாம் கிடையாது உண்மையாக அடிங்க. இந்த படத்தில் சண்டை காட்சிகளில் நாங்கள் யூஸ் பண்ண அத்தனையுமே வந்து ஒரிஜினல், எதுவுமே டம்மி கிடையாது. நான் எடுத்திருக்கிற வாலில் பிடிச்சிருக்கிற வாலிலேருந்து அந்த கன்று மட்டும்தான் டம்மி. ஒரு பூத்தொட்டி எடுத்து அந்த மேலே இருக்கிற போர்டை அடிக்கணும் அப்படின்னாரு. அடிச்சிட்டேன். அடித்து பார்த்தா என் கண்ணு முன்னாடியே இந்த கேமராமேனோட ஃபோக்கஸ் புல்லர் நாகராஜ், அவர் தலையில் அடித்து என் கண்ணு முன்னாடி அப்படியே விழுந்துட்டாரு. அப்புறம் ரொம்ப பதட்டமாயிட்டோம், மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்புறம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லிவிட்டு பேக்கப் பண்ணிட்டு அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி, இது மாதிரி நிறைய பேருக்கு அடிகள் பட்டது ஃபைட்டில். பத்மன் அவங்கெல்லாம் வந்து உண்மையாகவே அந்த ஃபைட் நல்லா வரணும்னு சொல்லி, அடிங்க சார் நல்லா அடிங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு தான் அந்த ஃபைட் எடுத்தோம். அப்புறம் மாஸ்டர், நன்றி மாஸ்டர், இந்த படத்தில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அழகும் பெருமாள் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னுடைய முதல் படத்தில் என்னுடைய அப்பா ரொம்ப மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த படத்தில் வில்லனோட அப்பா. அப்புறம் வேறு என்னோட நடித்த அத்தனை, ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தார். கூட்டு என்ன ராமகிருஷ்ணன் பேட்டிலாம் கொடுக்குறீங்க சார், என் லைஃப்லேயே இது வரைக்கும் யாரும் கூப்பிட்டதில்லை சார் இன்டர்வியூலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் படம் நடித்த எல்லாருமே இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நான் கூப்பிட்டு சொன்னேன், சார் இவங்கெல்லாம் யார் சார், இவங்கெல்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்களா சார், சார் இவர் அந்த அந்த ஃபைட்டில் அடி வாங்குவார் உங்கள்கிட்ட கீழே விழுந்து கிடப்பார் அவர் அப்படியா சார் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், சார் அந்த குதிரை ஒன்று நடிச்சிருக்கு சார், அந்த குதிரை ஓட்டுறோட அந்த அவங்களோட நம்பர் கேட்குறாங்க சார் அப்படின்னாரு. சரி கொடுங்க சார் அப்படின்னு. அப்புறம் ரவீனா, அவங்க வந்து நான் தான் சொன்னேன் படம் பார்த்து சார் கொஞ்சமாச்சும் மனசாச்சு இல்லையா, உங்களுக்கு ஊரில் இருக்கிற எல்லா ஹீரோயினுக்கும் குரல் கொடுக்குறது அவங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு டைலாக் கூட கொடுக்காம. நான் அப்புறம் நான் படம் பார்த்துட்டு கூட ரெண்டாவது நான் சொன்னேன், நான் வந்து மாரி செல்வராஜ்கிட்ட சொன்னேன், சார் இந்த ரத்னவேல் கேரக்டர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் கெட்டவெல்லாம் கிடையாது சார், அவன் வந்து கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டிருக்கான் அவ்வளோதான், அவன் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃபாலையும் வாய் பேச முடியல, அவங்க அம்மாவாலையும் வாய் பேச முடியல, வீட்டில் யார்ட்டையுமே போய் அவனால் பேசவே முடியல. அவன் அந்த வெறி, அந்த வீட்டில் இருக்கிற அந்த வெறியை தான் வந்து வெளில வந்து காட்டுறான் சார். ஆமாம்